வணக்கம், இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வழங்குவதற்காக நான் சிபி. நான் ஆஷ்லி பிஜாய். தொடர்ந்து செய்திகள். டெங்கு கொசுக்கள் குப்பைகள் மற்றும் சாக்கடைகளிலிருந்து உருவாவது இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீண்டும் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற நிலவேம்பு கஷாயம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜயபாஸ்கர் 3 நாட்களில் 50,000 பேருக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் காரணமாக நேற்று ஒரே நாளில் மதுரை, நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 12 பேர் உயிரிழந்தனர். நம்முடைய ஆயுஷ் இந்திய மருத்துவ துறையினுடைய சார்பில் இன்றைக்கு ஒரு 35 வாகனங்களில் நம்ம 5 ஜீப், 30 ஆட்டோக்களில் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாருமே நேரடியாக களத்துக்கு சென்று இன்றைக்கு மட்டும் சென்னையில் 50,000 பேருக்கு நிலவேம்பு கஷாயம் வந்து டிரான்சிட்டாக கொடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை தொடங்கி வைப்பதற்காக தான் இங்கே வரி தந்திருக்கின்றோம். இந்த 35 வாகனங்களும் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதிகளில் நேரடியாக சென்று அங்கேயே இருந்து எல்லாருக்குமே இந்த நிலவேம்பு கஷாயத்தை கொடுப்பாங்க. தொடர்ந்து 3 நாட்கள், ஏன்னா இது மொத்தம் 3 நாட்கள் கொடுக்கணும், அதனால 3 நாட்கள் இந்த மொபைல் டிரான்சிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க பணம் இல்லாததால் குழந்தையை கிணற்றில் வீசி தாய் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. பேளுக்குறிச்சி காமாட்சியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பெரியசாமி அன்புகொடி தம்பதியின் 6 மாத குழந்தையான ஷர்வினுக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் மனமுடைந்த அன்புகொடி இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. டெங்கு காய்ச்சல் தனியார் ஆபீஸில் ஊசி போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஊருக்குள்ளே வந்து தாய்கிட்ட வந்து லட்சக்கணக்கில் செலவாகும், அப்படி செலவு பண்ணால் தான் காப்பாற்ற முடியும், நிறையா பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதுனால பாப்பா பயந்துக்கிட்டு குழந்தைய தூக்கி போய் விடிய காலம் ஒரு 2:30 மணிக்கு கிணத்துல விழுந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிங்க. டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க பள்ளியின் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கு காய்ச்சல்கள் பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உதகையிலிருந்து சென்னை புறப்படும் முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசை காப்பாற்றுவதில் காட்டும் கவனத்தை மக்கள் மீது காட்டுவதில்லை என குற்றம் சாட்டினார். அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலையில இந்த ஆட்சி தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அவங்க ஆட்சி தடுமாறிக்கிட்டு இருக்கு. மெஜாரிட்டியை எந்த நேரத்தில் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமோன்னு அவங்க அந்த கவலையில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களே தவிர டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் இந்த ஆட்சி ஈடுபடவில்லை. டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. இதேபோல் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு நடத்தக்கோரி எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு வந்தது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்தது. வரி குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கலால் வரியை மத்திய அரசு 2 ரூபாய் குறைத்துள்ள போதிலும் சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இல்லை. முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள விசாரணை கமிஷனை செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் செல்லாது என அறிவிக்க கோரி முறையிட்ட மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயனை மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரின் கைரேகை பதிவை அங்கீகரித்து சான்றப்பம் வழங்கிய மருத்துவர் பாலாஜிக்கு மாநில உடல் உறுப்பு ஆணையத்தில் பதவி வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளாட்சித் தேர்தலுக்கான அறிவிப்பானை வெளியிடாததை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் மீது திமுக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் மாதம் நடைபெறவிருந்த தேர்தல் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. உரிய காலத்திற்குள் தேர்தலை நடத்த கோரி திமுக சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதிமுக அம்மாணி பொதுச்செயலாளர் வி கே சசிகலாவின் பரோல் மனுவை கர்நாடக சிறைத்துறை நிராகரித்துள்ளது. அந்த மாநிலத்தின் பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள அவர் தமது கணவர் நடராஜனின் உடல்நலக்குறைவை அடுத்து 15 நாட்கள் பரோல் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். டிடிவி தினகரன் மீது தேச துரோக வழக்கு பதியப்பட்டுள்ளது. குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்தில் செயல்பட்டால் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்த வேண்டும் என திமுகவில் உள்ள எம்எல்ஏக்களே விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். நீங்க வந்து ஒரு துண்டு பிரசுரம் எடுத்தா அந்த
அரசை வந்து விமர்சனம் செய்யலாம், ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு முதலமைச்சரை அமைச்சரை அதே போன்று எல்லா வகையிலும் வந்து ஒரு தரம் தாழ்த்து விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஐந்தாண்டு காலம் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி நடத்திய திமுக தலைவர் கருணாநிதியை பார்த்துதான் சூடுசோரணை இருக்கிறதா என மு க ஸ்டாலின் கேட்க வேண்டும் என கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் தீபாவளி சிறப்பு கைத்தறி கண்காட்சியை திறந்து வைத்த பின் செய்தியாளர் மத்தியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஐந்தாண்டுகள் தொடர்ந்து மைனாரிட்டி ஆட்சி நடத்தியது அவருடைய தந்தை திரு மு கருணாநிதி அவர்கள். இந்த சூடு சொரணை இதெல்லாம் இருக்கிறதா என்று எங்களை பார்த்து கேட்கிற ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்க வரும்போது நீங்கள் முதலில் உங்களுடைய தந்தையை பார்த்து கேளுங்கள், உனக்கு சூடு சொரணை ரோசம் இருந்ததா, எதற்காக ஐந்தாண்டு காலம் நீ ஆட்சி நடத்தினாய், என்னையும் நீ துணை முதலமைச்சராக அதை வைத்திருந்தாயே, உனக்கு வெட்கம் இருக்கிறதா என்று அவர் அவருடைய தந்தையை பார்த்து முதலில் கேட்க வேண்டும். தினகரன் மீது உள்ள பயம் காரணமாகவே அவர் மீது ஆட்சியாளர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தினகரன் ஆதரவாளர் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கைதை தைரியமாக எதிர்கொள்வோம் என்றும் கூறினார். நோட்டீஸ் வந்து போட்டாங்கன்னா அதுக்கும் துணை பொதுச்செயலாளருக்கும் என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம், என்ன இருக்கு? கட்சிக்காரங்க பிட் நோட்டீஸ் போடுறாங்க, அது என்ன இவரை போய் போட்டு பேசுறது பத்தினா என்ன தப்பு தானே அது? இவங்க அதெல்லாம் இப்போ கண்டெல்லாம் பண்ண முடியாது, பண்ணால் அவங்க அவங்களாம் வந்து அவங்க முடிவை தேடுகிறாங்க அவ்வளோதான். எந்த கலவரத்தை தூண்டுற வகையில் நீட் கலவரத்தியா? கோவை கோட்ட போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாத ஊதியம் பாதி அளவு மட்டுமே வழங்கப்பட்டதால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது குறித்து போக்குவரத்து ஊழியர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இன்று முதல் வேலை நிறுத்தம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலைக்குள் நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்கப்படும் என ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்ட 10 விழுக்காடு கேளிக்கை வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 6ஆம் தேதி முதல் புதிய திரைப்படங்களை வெளியிடுவதில்லை என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடிகர் விஷால் தலைமையில் நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தின் போது திரையரங்க நுழைவு கட்டணத்தை முறைப்படுத்தாமல் கூடுதல் வரி விதிப்பது திரைப்பட வியாபாரத்தில் குழப்பத்தையே ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டது. தமிழில் புதிதாக வெளியாகும் திரைப்படங்களுக்கு 10 விழுக்காடு கேரிக்கை வரி விதிக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் ஐநாக்ஸ் PVR திரையரங்குகள் மூடப்பட்டன. தமிழ் திரைப்படங்களுக்கு 10 விழுக்காடு கேளிக்கை வரியும் பிறமொழி படங்களுக்கு 20 விழுக்காடு கேளிக்கை வரியும் கடந்த 27ஆம் தேதி முதல் விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்தது. இதனால் டிக்கெட் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. மதுரை, தேனி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் திரையரங்குகள் காலவரையின்றி மூடப்படும் என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. GST வரியுடன் உள்ளாட்சி கேளிக்கை வரியை சேர்த்து செலுத்த வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ளது. உள்ளாட்சி கேளிக்கை வரியை அரசு ரத்து செய்யவில்லை என்றால் திரையரங்குகள் காலவரையின்றி மூடப்படும் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இடி மின்னலுடன் கனமழையாக தொடங்கிய மழை சுமார் 2 மணி நேரங்களுக்கு நீடித்தது. இதனால் சாலைகளில் தேங்கி நின்ற மழைநீரில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. திருச்செந்தூர், உடன்குடி வட்டார பகுதிகளில் மழை பொய்த்ததால் தென்னை மற்றும் பனைமரங்கள் கருகி விவசாயிகள் வேறு தொழிலுக்கு மாறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் முதல் மழை பொய்த்ததால் உடன்குடி, அடைக்கலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குளங்கள், குட்டைகள் வறண்டு போய் விவசாயம் பாதிக்கப்பட்டது. குளங்களை தூர்வாறுதல் போன்ற நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. விசைப்படகுகளை மீட்க இலங்கை அரசு நிர்ணயித்த நேரத்தை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என இலங்கை கடற்படை எச்சரித்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து படகுகளை மீட்க மீனவர்களும் இந்திய தரப்பு அதிகாரிகளும் முயற்சித்து வருகின்றனர். திடீர்னு பார்த்தா காலை 8 மணிக்கு தான் எங்களை போகணும்னு சொல்லியிருந்தவங்க காலைல 4 மணிக்கே வந்துட்டு எங்கள் கம்பாவம் ரோப்பு எல்லாம் போட்டில் கட்டியிருந்த எல்லாத்தையுமே வெட்டி விட்டு கரையில் இருந்தவங்க எல்லாரையும் கத்தி வச்சு கண்ணு வச்சு சுட வந்து யாருமே 5 மணிக்கு மேலே இங்கே யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டில் ஏறணும்னு சொல்லிட்டாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாணவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய மடிக்கணினிகளை தலைமை ஆசிரியர் கடத்திச் செல்வதாக கூறி கிராம மக்கள் அவரை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமரைக்குளத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றும் சிவானந்தம் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட 85 மடிக்கணிகளை காலில் திருட்டுத்தனமாக ஏற்றிச் செல்வதாக தகவல் அறிந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் திரண்டு சிறைபிடித்தனர்.
தமிழகத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,242 மூன்றாம் பாலினத்தவர் உட்பட 5,95,00,000 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2,94,00,000 ஆண் வாக்காளர்களும் 3,98,00,000 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்து அதன் விலையை குறைக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு ஒத்துழைக்க வேண்டும் என பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் இலகணேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கவிக்கோமன்றத்தில் நடைபெற்ற மாபுசி நினைவு தினம் மற்றும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ் பேச தெரியாத தலைமுறை உருவாகிவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார். புதுச்சேரியில் பண்டிகை காலங்களில் மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைக்கச் செய்ய சிறப்பங்காடி தொடங்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சிறப்பங்காடியை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் இந்த சிறப்பங்காடியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அரசு நிறுவனமான பாப்ஸ்கோ சார்பில் இந்த சிறப்பங்காடி நடத்தப்படுகிறது. தீபாவளி சமயத்தில் பொதுமக்கள் குறிப்பாக தாய்மார்கள் தரமான பொருளை பெற வேண்டும் என்பதற்காக அதை குறைந்த விலையில் பெற வேண்டும், மார்க்கெட்டை விட குறைந்த விலையில் இருக்கணும் என்பதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாநில அரசின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவர்களும் நானும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த ரோடியர் மைதானத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த ஆண்டு அதை துவைக்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் சாலை சிறப்பு மற்றும் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படாததால் மழை நீரும் குப்பைகளும் தேங்கி மக்கள் அவதியுறுகின்றனர். தேங்கும் தண்ணீரில் டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தற்போது உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததால் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். நவோதயா பள்ளிகள் மூலம் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்க முயல்கிறது என உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியதால் தான் மத்திய அரசு இதுபோன்ற பிரச்சனைகளில் தலையிட்டு ஆதிக்கம் செலுத்துவதற்கு முற்படுகிறது. வேலூர் மாவட்டம் வாலச்சப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தனியாக காய்ச்சல் வார்டு ஒன்று திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். வாலஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் படுக்கை வசதிகளை அதிகரிக்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் மாவட்டந்தோறும் டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி மீண்டும் திறக்கப்பட்ட மதுக்கடையை முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டியம்பாக்கம் அரசன் கழனி பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு வந்த மதுக்கடை கட்டடம் மக்கள் கோரிக்கையை அடுத்து மூடப்பட்டது. இந்நிலையில் மதுக்கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் மதுக்கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நவீனத்துவ எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவரான எம் ஜி சுரேஷ் காலமானார். மதுரையைச் சேர்ந்த அவர் சிங்கப்பூரில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அட்லாண்டிஸ், மனிதன், சிலந்தி உள்ளிட்ட நாவல்களை எழுதியவர் பின் நவீன கால கோட்பாடுகளை எளிமையாக அறிமுகப்படுத்தும் விதமாக இசங்கள் 1000 என்ற நூலையும் எழுதியுள்ளார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் எல்லா வகையிலும் தமிழகத்திற்கு நல்லது செய்வார் என்று அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஸ்ரீதயா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியலுக்கு வருவது குறித்து ரஜினிக்குத்தான் தெரியும் என்றும் கூறினார். அவருடைய அந்த மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது அவர் தனி மனிதராக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதை நாங்கள் மதிக்கிறோம், குடும்பமாக நாங்கள் மதிக்கிறோம். அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதற்கு நாங்களும் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு தனிப்பட்ட இந்திய வாக்காளரா மக்களுடைய கருத்து என்னவோ அதுதான். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தியை ஏகமனதாக தேர்ந்தெடுப்போம் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச முதியோர் தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியில் தற்போது அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அமைப்பு தேர்தல் காங்கிரஸ் கட்சியில் நடக்குது. அந்த அமைப்பு தேர்தல் வந்து மாவட்ட வாரி வரைக்கும் இப்போ வந்து முடிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தேர்தல் வந்து இப்போ நடக்க இருக்கு. அந்த தேர்தலில் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வருவது எங்களுடைய விருப்பம். அது விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். அந்த தேர்தலில் அவரை ஏகமனதாக தேர்ந்தெடுப்போம். பணமோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கித் தருவதாக கூறி 16 பேரிடம் 95,00,000 ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உட்பட 3 பேர் மீது அளிக்கப்பட்ட புகார் குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனா்.
மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடத்தை திறக்காமலும் அங்குள்ள படுக்கைகளை பயன்படுத்தாமல் டெங்கு நோயாளிகளை அவதியில் விடுவதாக திமுக எம்எல்ஏ டிஆர்பி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடி அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த டிஆர்பி ராஜா டெங்கு நோயாளிகளுக்கு படுக்கைகள் இல்லாமல் மின்விசிறி வசதியும் இல்லாமல் இருக்கும் நிலையை வன்மையாக கண்டித்தார். இங்கே புதுசாக ஒரு கட்டிடம் கட்டி பல மாதிரி ஏற்கனவே வருஷ கணக்கே ஆக போகுது இப்போ. ஆனால் இன்னும் வந்து அந்த கட்டிடத்தை திறக்காம வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதில் தரையில் படுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் பாயில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு இது பெட்டை கொண்டு வந்து இங்கே போடுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன் ஏன்னா அதை எதுவும் திறப்பாங்க. திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மாணவர்களை சீரழிக்கும் விதமாக கஞ்சா விற்பனை பரவியிருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கஞ்சா விற்பனையை தடுக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சென்னையை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் தான் இந்த கஞ்சா அதிகமாக விற்கிறாங்க. கஞ்சா என்ன அது சம்பந்தமான போதைப் பொருள் அதிகமாக இது பள்ளி கல்லூரிகள் விடுதிகள் மத்தியிலேயே இருப்பதாக நிறைய தகவல். கோவை மாவட்டம் வாழ்பாறை அடுத்துள்ள மெழுங்கிப்பாறை எஸ்டேட்டில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கடி காட்டு யானைகள் வருவதை தடுக்கக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினரும் காவல்துறை அதிகாரிகளும் மின்வேலி அமைத்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. லண்டன் போலீசாரால் இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட இந்திய தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. வங்கிகளிலிருந்து சுமார் 900 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த வழக்கில் விஜய் மல்லையா இங்கிலாந்தில் தஞ்சமடைந்துள்ளார். ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு 2018 மார்ச் மாதம் வரை சேவை கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு மின்னணு பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆன்லைன் மூலம் டிக்கெட் பதிவுக்கான சேவை கட்டணம் ரத்து செய்யப்பட்டது. இமாச்சல பிரதேச அரசு ஜாமீனில் இயங்கிக் கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அவர் மாநிலத்தின் முதலமைச்சர் வீரபத்ர சிங் 10 கோடி ரூபாய் பணமோசடி வழக்கில் ஜாமீனில் இருப்பதை குறிப்பிட்டார். ஸ்ரீநகரில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள முகாம் மீது அதிகாலை 4 மணிக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றது. இதில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த மோதல் சம்பவத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பி கே யாதவ் உயிரிழந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கண்டித்து அனைத்து மாநில தலைநகரங்களிலும் பேரணி நடத்தப்படும் என பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரளாவில் பாஜக நிர்வாகிகள் தாக்கப்பட்டதைக் கண்டித்து கண்ணூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் பாதுகாப்பு யாத்திரை என்ற பேரணியை அமித்ஷா துவங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர் கேரள மாநிலத்தில் நிகழ்ந்த அனைத்து அரசியல் படுகொலைகளுக்கும் முதலமைச்சர் பினராயி விஜயனை பொறுப்பு என தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது பாஜக தலைவர் அமித்ஷா திட்டமிட்டு வன்முறையை தூண்டி விடுவதாக கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா காரத் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் தலைமையின் கீழ் கட்டுக்கதைகள் பரப்பப்படுவதாகவும் பிருந்தா காரத் குற்றம் சாட்டினார். நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து நடிகர் திலீப் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். நடிகையை காரில் கடத்தி பாலியல் தொலை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் கடந்த ஜூலை மாதம் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனு 4 முறை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கேரள உயர்நீதிமன்றம் நேற்று அவருக்கு ஜாமீன் வழங்கியது. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா மீண்டும் ரசிகர் ஒருவரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அனந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள ஹிந்த்பூர் நகரில் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பாலகிருஷ்ணாவை பார்க்க கூட்டத்தில் முந்திச் சென்ற ஒரு ரசிகரை தலையில் அடிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம், கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி, சச்சின் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்று படங்களைத் தொடர்ந்து இந்திய தடகள வீராங்கனை பி டி உஷாவின் வாழ்க்கையை மையமாக வைத்து இயக்குநர் ரேவதி வர்மா புதிய படம் இயக்க உள்ளார். இந்த படத்தில் பிரியங்கா சோப்ரா நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 64வது பொதுக்குழு கூட்டம் வருகிற 8ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமை தாங்குவார் எனவும் துணைத் தலைவர் கருணாஸ் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லிகோ என்ற கருவி மூலம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிப்பான ஈர்ப்பலைகளை உறுதி செய்ததற்காக 3 பேருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜெர்மனியைச் சேர்ந்த ரெய்னோ வெய்ஸ், அமெரிக்காவின் பெரிசி, கிப் எஸ் தான் ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெறும் நகை அலங்கார ஒலிம்பிக் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. நெயில் ஒலிம்பியா எனப்படும் இந்த போட்டி இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் நடத்தப்படுகிறது. இதன் முதல் கட்டமாக இங்கிலாந்தின் லண்டன் நகரில் நக அலங்கார போட்டி தற்போது களை கட்டியுள்ளது.
இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கரையில் குடியிருப்புகளை கட்ட நாடு முடிவு செய்துள்ளது. பாலஸ்தீனத்திற்குட்பட்ட மேற்கு கரை பகுதி மற்றும் கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளை கடந்த 1967 இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. இந்நிலையில் அங்கு 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். ரோஹிங்யா இஸ்லாமியர்கள் தொடர்பான வழக்கு அக்டோபர் 13 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள ரோஹிங்யா இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அவர்களால் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என மத்திய அரசு தெரிவித்தது. மியான்மரிலிருந்து அகதிகளாக வெளியேறும் ரோஹிங்கியா முஸ்லீம் மக்களுக்காக சர்வதேச நாடுகள் நிதியளிக்க வேண்டும் என்று ஐநா வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மனித உரிமை விவகாரங்கள் மற்றும் அவசர கால மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மார்க் லோஹாக் ரோஹிங்கியா மக்களுக்கு உதவ சுமார் 2817 கோடி ரூபாய் தேவை என தெரிவித்துள்ளார். மியான்மரின் தேசிய ஆலோசகரும் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவருமான ஆங் சாங் சூகிக்கு வழங்கப்பட்டிருந்த கௌரவ உறுப்பினர் பதவியை இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் மாநகர சபை ரத்து செய்துள்ளது. மியான்மர் மக்களின் ஜனநாயக உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதற்காக 1997 சூகிக்கு இந்த மரியாதை கொடுக்கப்பட்டது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் நடந்த இசை நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடத்தியவரின் வீட்டிலிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை காண குவிந்திருந்த கூட்டத்தை நோக்கி இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் 59 உயிரிழந்ததுடன் 500 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆஸ்திரேலியாவில் ராட்சத ஆழ்துளை எந்திரத்தின் மேல் பதுங்கியிருந்த கோலா கரடி பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. இலைதழைகளை மட்டுமே உண்ணும் கோலா கரடிகள் ஆஸ்திரேலியாவில் அதிகம் உள்ளன. அடிலைடாலில் பரபரப்பாக இயங்கும் சாலையை கடக்க அச்சம் கொண்ட கோலா கரடி ஒன்று அருகில் கட்டுமான பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராட்சத ஆழ்துளை எந்திரத்தின் மேல் ஏறி தஞ்சம் அடைந்தது. ஸ்பெயினிலிருந்து கேட்டலோனியா பிரிந்து தனிநாடாக இயங்குவதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு வார காலத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயினிலிருந்து விலகி தனிநாடாக செயல்படுவதற்காக பொதுவாக்கெடுப்பு கேட்டலோனியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நடைபெற்றது. சிறந்த தடகள வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் அமெரிக்காவின் ஜஸ்டின் காட்லின் பெயர் இடம்பெறவில்லை. அண்மையில் லண்டனில் நடந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 100 ஓட்டத்தில் காட்லின் தங்கம் வென்று அசத்தினார். ஆனால் இந்த ஆண்டுக்கான சிறந்த தடகள வீரர் விருது அவருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஸ்புட்னிக் செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்திய 60 தினத்தை ரஷ்ய விண்வெளித்துறை கொண்டாடுகிறது. இதன் பொருட்டு 360 கோணத்தில் விண்வெளியை படம் பிடித்த காணொலி வெளியிடப்பட்டது. விண்வெளி வீரர்கள் விண்ணில் நடந்து சில சாதனங்களை நிலைநிறுத்திய நிகழ்ச்சி 360 கோணத்தில் அபாரமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. விமானங்கள் ஒன்றோரொன்று நேரடியாக பந்தயத்தில் ஈடுபடும் ஏர் ரேஸ் 1 உலகக்கோப்பை போட்டிகள் நவம்பர் மாதம் தாய்லாந்தில் துவங்க இருக்கின்றன. இதற்கான முன்னோட்டமாக இங்கிலாந்தில் சாகசத்தில் ஈடுபட்ட விமானங்களுடனே நுட்பமாக பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் பிரமிக்க வைக்கும் கோணங்களில் காட்சிகளை வழங்கியிருந்தன. இக்காட்சிகளுக்கு ஏர் ரேஸ் 1 ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அர்ஜென்டினாவின் விவசாயிகள் குறைவான லாபம் ஈட்டுவதை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விவசாய பொருட்கள் சூப்பர் மார்க்கெட் போன்ற வர்த்தக நிலையங்களால் அதிக லாபத்திற்கு விற்கப்படும் பொழுது உற்பத்தியாளர்களுக்கு வெறும் குறைவான லாபமே கிடைக்கிறது என்று தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் இறக்குமதி பொருட்கள் மீது அரசு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான தமிழக அணியில் முன்னணி சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் இடம் பிடித்துள்ளார். வருகிற வெள்ளிக்கிழமை தொடங்கும் முதல் போட்டியில் தமிழக அணி ஆந்திராவை எதிர்கொள்கிறது. இதற்கான 15 கொண்ட தமிழக அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புரோ கபடி லீக் தொடரில் தமிழ் தலைவாஸ் அணி சொந்த மண்ணில் தொடர்ந்து 4 தோல்வியை தழுவியுள்ளது. நேற்றைய போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்ட தமிழ் தலைவாஸ் தொடக்கத்திலிருந்தே தடுமாற்றத்துடன் விளையாடியது. முதற்பாதியில் 15-30 என பின்தங்கிய தமிழ் தலைவாஸ் இரண்டாவது பாதையின் முடிவில் 37-58 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது.